2022-23 நிதியாண்டில் 7 மணி யானை நுண்டியல் காணிக்கை வருமானம் 1000 கோடி ரூபாயாக இருக்கும் என்று மதிக்கப்பட்டது. ஆனால் கடந்த ஏப்ரல் மாதம் துவங்கி நவம்பர் மாதம் வரை 8 மாதத்தில் மட்டும் 7 மலையானுக்கு பக்தர்கள் 1029 கோடியே 14 லட்சம் ரூபாயை கோவில் உண்டியலில் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். எனவே இதே நிலை தொடர்ந்தால் இந்த ஆண்டு டிசம்பர், அடுத்த ஆண்டு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் ஆகிய மாதங்களில் மேலும் 500 கோடி ரூபாய் 7 மணியானுக்கு காணிக்கையாக கிடைக்க வாய்ப்புகள் உள்ளன. எனவே நடப்பு நிதியாண்டில் 7 மணியான் கோவில் உண்டியல் வசூல் சாதனை படைக்கிறப்பது உறுதி. இந்த ஆண்டு துவங்கியது முதல் ஜனவரி மாதம் 79 கோடியே 39 லட்சம் ரூபாயும், பிப்ரவரி மாதம் 79 கோடியே 34 லட்சம் ரூபாயும், மார்ச் மாதம் 128 கோடியே 60 லட்சம் ரூபாயும், ஏப்ரல் மாதம் 126 கோடியே 65 லட்சம் ரூபாயும், மே மாதம் 130 கோடியே 29 லட்சம் ரூபாயும், ஜூன் மாதம் 123 கோடியே 76 லட்சம் ரூபாயும், ஜூலை மாதம் 139 கோடியே 75 லட்சம் ரூபாயும், ஆகஸ்ட் மாதம் 138 கோடியே 34 லட்சம் ரூபாயும், செப்டம்பர் மாதம் 122 கோடியே 19 லட்சம் ரூபாயும், அக்டோபர் மாதம் 122 கோடியே 80 லட்சம் ரூபாயும், நவம்பர் மாதம் 125 கோடியே 30 லட்சம் ரூபாயும் ஆக மொத்தம் கடந்த 11 மாதங்களில் 1316 கோடியே 47 லட்சம் ரூபாயை பக்தர்கள் காணிக்கையாக ஏழுமலையானுக்கு சமர்ப்பித்துள்ளனர். கடந்த மார்ச் மாதம் துவங்கி நவம்பர் மாதம் வரை 9 மாதங்களாக ஒவ்வொரு மாதமும் பக்தர்கள் ஏழுமலையானுக்கு 100 கோடி ரூபாய்க்கு அதிக தொகையை காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். இதற்கு முன் எப்போதும் இல்லாத வகையில் தொடர்ந்து 9 மாதங்கள் 7 மலையான் கோவில் உண்டியல் 100 கோடி ரூபாய்க்கு அதிக தொகை ஒவ்வொரு மாதமும் காணிக்கையாக பக்தர்களிடமிருந்து பெற்றுள்ளது. எனவே இந்த நிதியாண்டில் ஒவ்வொரு மாதமும் 100 கோடி ரூபாய்க்கும் அதிக தொகையை காணிக்கையாக பெற்ற சாதனையையும் 7 மலையான் கோவில் உண்டியல் நிகழ்த்தியுள்ளது.